பேஷன் இதுவாக இருக்கும்போது நம்ம வேற எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது, ஐடி தான், நம்ம வந்து ஆங்கரிங் தான் போகணும்னு முடிவு பண்ணேன். ஒரு இன்டர்வியூ போனேன், அங்கே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்தாங்க, ஐ கேன் ஏபிள் டு அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டிங் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஐ கேன் அபேல் அப்படின்னு சொல்லி படித்தேன். ஸோ ஏபிள்க்கும் அபேலுக்கு கூட வித்தியாசம் தெரியாமல் அவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு இங்கிலீஷில், அந்த டைமில் எங்கள் அப்பாவும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு 6-7 மாதம் வீட்டில் வந்து யாரும் இல்லாமல் நானும் எங்கள் அம்மா மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒரு 25 ரூபா பால் பாக்கெட் வாங்க காசு இல்லாமல் அந்த டைமில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் ஜாவேத். ஸோ என்னை எங்கேயாவது இன்ஸ்டாவில் யூடியூப்ல எங்கேயோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஜாவேத் ஷமீன் சொல்லி இன்ஸ்டாகிராமில் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 9 லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் க்ராஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு த 1 மில்லியன் இப்போ போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 விஷயம் நான் கன்வே பண்ணலாம் தான் ஆக்சுவலி வந்தது ரீசனே. ஸோ எல்லோரும் நினைக்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், ஐடி ப்ரொஃபஷனலும் பேலன்ஸ் பண்ணிட்டு எப்படி வந்து இந்த யூடியூப்பை பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லோரும் நினைக்கிற மாதிரி யூடியூப்பில் நிறையா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்லாம், பட் யூடியூப் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலேயே வந்து பேரலாம் அதை விட கொஞ்சம் அதிகமாக எப்படி தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசனை நான் எப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஏன் இது ஸ்டார்ட் பண்ணேன், இதுக்கு பின்னாடி என்னோடய அப் அண்ட் டவுன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இது ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2016 வந்து நான் காலேஜ் டேஸ்லேயே வந்து ஆங்கராக இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ரொம்ப நாள் வீட்டில் இருக்கும்போது நிறையா ட்ரை பண்ணிட்டுருந்தேன், ஆங்கர் பண்ணணும், ஆங்கரிங் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஆனால் அது எல்லா டைமும் அது ஒர்க் ஆகலை. ஸோ மறுபடியும் நான் நிறைய சான்சஸ் ட்ரை பண்ணேன். அப்போ 2017 யூடியூப்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்துச்சு. சரி, இதில் ஏதாவது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு 2017 ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். என் பைக்கெலாம் வித்தெல்லாம் கொஞ்சம் சேல்ஸ்லாம் பண்ணி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோம், பட் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏதோ பண்ணோம் பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கமிட்மெண்ட் இருக்கிறனால அப்போ ப்ராப்பராக ஒரு எடிட்டர் இல்லை, ப்ராப்பராக வந்து எப்படி ஒரு வீடியோவை என்கேஜாக கொண்டு போகணும்னு ஒரு விஷயம் தெரியாதனால எல்லாம் பண்ணி ஃப்ளாப் தான் ஆச்சு. சரி, மறுபடியும் முடிச்சுட்டு, பட் ஆனால் நம்ம பேஷன் இதுவாக இருக்கும்போது நம்ம வேற எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது, ஐடி தான், நம்ம வந்து ஆங்கரிங் தான் போகணும்னு முடிவு பண்ணேன். ஸோ 2018 பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 3 மந்த்ஸ் நான் பெர்மிஷன் கேட்டு நான் கொஞ்சம் அப்படியே இன்டர்வியூ போயிட்டு வர ஆங்கரிங் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி கேட்டு, அப்போ வந்து டியூன் 6 ரொம்ப ஃபேமஸ். ஸோ டியூன் 6 கோயம்புத்தூர் போனேன், எஃப்எம் எல்லோ எஃப்எம் போனேன், சூரியன் எஃப்எம் போனேன், எல்லா இடத்துலையும் வந்து போயிட்டு வந்தோம். பட் எங்கே போனாலும் ரெஃபரன்ஸ் இருக்கா இல்லை எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தான் கேட்டாங்க. எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. சரி, ஓகே, பேஷன் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் வீட்டில் ஒரு 3 மாதம் கழித்து என்ன பண்ணுற அப்படிங்கிற கேட்குறப்போ ஒன்றுமே பண்ணல. 3 மாதமாக ட்ரை தான் பண்ணிகிட்டு இருந்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் அப்போ ஃபினான்ஷியலாக எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப டல்லாக இருந்தனால மந்த்லி இன்கம்முங்கிறது ஒரு சாலிடாக தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கும்போது பிரச்சனை இருக்காது, ஒரு லோவர் மிடில் கிளாஸில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கும். மந்த்லி மந்த்லி நம்ம வீட்டுக்கு காசு கொடுத்தா தான் வீட்டில் ஏதாவது நடக்கும்னு. ஆனால் அந்த டைமில் இன்னும் டஃப்பாக இருந்தோம் அந்த டீமில். அதனால் சரி, ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ப்ரைமரியாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐடி ஜாபை சூஸ் பண்ணிக்கலாம், செகண்ட்ரியே நம்ம பேஷன் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலான்னு யோசிச்சு சூஸ் பண்ணது தான் ஐடி சூஸ் பண்ணேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் காலேஜ் முடித்து ஒரு இன்டர்வியூ போனேன், அங்கே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்தாங்க, ஐ கேன் ஏபிள் டு அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டிங் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஐ கேன் அபேல் அப்படின்னு சொல்லி படித்தேன். ஸோ ஏபிள்க்கும் அபேலுக்கு கூட வித்தியாசம் தெரியாமல் அவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு இங்கிலீஷில் அப்போ வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போது வந்து ரியலைஸ் பண்ணேன், ஓகே, தப்பு யார் மேலே, நம்ம தான். அப்போ காலேஜில் ஆக மொத்தம் 3 வருஷம் ஒன்றுமே படிக்கலை. சரி, என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு அப்போ டேரெக்டாக இன்டர் ஏதோ இங்கிலீஷ்லாம் கற்றுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு போயிட்டேன். ஆனால் போனதுக்கப்புறம் கேட்டால் அது பிபிஓப்பா, இது ஐடியே கிடையாதுன்னு, நாங்கள் 7 மாதம் வேலை பார்த்துக்கப்புறம், ஓ பிபிஓ வேறு ஐடி வேறையா அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ மறுபடியும் வெளியே வந்துட்டேன், ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அந்த 2019 தான் என் லைஃப்லே வந்து போட்டு புரட்டி போட்ட ஒரு வருஷன்னே சொல்லலாம். 2019 ஒரு அப்போ தான் வந்து, இப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கிறனால ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் போய் தான் படித்து தான் ஐடிக்குள்ளே போக முடியும் அப்படின்னாங்க. அந்த ஒரு இன்ஸ்டியூட் போகிறதுக்கு கூட ஒரு 40,000 காசு இல்லை, அதுக்கு 10 ரூபா வட்டி போய் 4,000 வட்டி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதை வாங்கிட்டு ஐடிக்கு வந்து மறுபடியும் இன்ஸ்டியூஷன்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு படித்து முடிச்சதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து மறுபடியும் வேலை இல்லை, மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். நிறையா போய் தேடணும் பட் எங்கேயுமே கிடைக்கல. மறுபடியும் ஹோம் டவுன் சேலம்க்கே வந்துட்டேன். கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, மந்த்லி காசு இல்லை சுத்தமாக. ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒரு 25 ரூபா பால் பாக்கெட் வாங்க காசு இல்லாமல் அந்த டைமில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்போது. ஆனால் இப்போ எல்லாமே இருக்குது, பட் அப்போது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். சரி, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நார்மலாக எங்கள் அம்மா வந்து ஒரு பையன் காசில் பையன்கிட்ட ஒரு 10 ரூபா 5 ரூபாச்சும் இருக்கணும் பேக்கெட்லன்னு யோசிப்பாங்க. திடீர்ஸ்ட் என்னென்னா வசதியாக பிறந்தால் லோவராக பிறந்துடணும் இல்லைன்னா வசதியாக பிறந்துடணும். இந்த அவர் ஒரு மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து மறுபடியும் லோவராக வருது, அது ஒரு ஒரு மாதிரி நரகமான வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு நரகத்தை அனுபவிச்சு அந்த டைமில்
ஓகே, எதுவுமே இல்லாமல் கூட வந்துடலாம், பட் எல்லாம் இருந்து கீழே வரும்போது அது ஒரு நிஜமாக ஒரு நரக வாழ்க்கை. லிட்ரலாக அப்படி அன்றைக்கி ஒரு நாள் அப்படி அழுதேன், ஏன்னா ஒரு பையனா அவ்வளோ அழுதேன் அன்றைக்கி. ஸோ அவ்வளோ அழுது முடித்து இப்போ அழகக்கூடாதுன்னு கண்ட்ரோலில் இருக்கேன், பட் அன்றைக்கி பயங்கரமாக அழுதேன். அழுது முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஆரம்பித்த வெறி தான். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணவே கூடாது, அடுத்த நாளே வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பெங்களூர் கிளம்பிட்டேன். மறுபடியும் பிபிஓக்கே போனேன், ஐடி இன்ஸ்டியூட்டில் படித்து யூஸ் ஆகலை, மறுபடியும் பிபிஓ போய் மறுபடியும் 3 மாதம் கழித்து ஐடி ஒர்க் ஜாயின் பண்ணிட்டேன். வேலை செய்யாத கம்பெனியே இல்லை, எல்லா கம்பெனியும் வேலை செஞ்சேன். பெரிய டாப் கம்பெனிஸ் விப்ரோ, சிடிஎஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாத்துலேயும் வேலை பார்த்துட்டேன். அக்சென்ஜர்லேயும் வேலை பார்த்து எல்லாத்துலேயும் வேலை பார்த்துட்டேன். பட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேலை இது இல்லையே, நம்ம என்ன வேலைக்கு வந்தோம், இந்த நம்ம வேலை இல்லையே, நம்ம எதுக்காக ட்ரை பண்ணோம் காலேஜ் முடிச்சு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நான் எப்பயுமே சொல்கிறது விஷயம் தான், நம்ம ஒரு விஷயம் பாஸ்ட்டில் ஏதாவது ஒன்று பண்ணி சார் இவ்வளோ பண்ணி வேஸ்ட்டாக போச்சுன்னு எப்பயுமே நினைக்காதீங்க. ஏன்னா அது ஃப்யூச்சரில் எங்கேயாவது ஒரு மூலையில் யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. நான் 2017 அந்த யூடியூப்பில் எடிட்டிங் கொஞ்சம் வேலைலாம் காலேஜ் டைமில் பண்ணது வந்து இப்போ யூஸ் ஆச்சு அதா. ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே வருஷத்தை கிட்டத்தட்ட 9 lakhs ஃபாலோவர்ஸ், ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1 million ரீச் ஆனதுக்கு ரீசனே அப்போ ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணனால தான். ஸோ ஐடி வேலைக்கு போய் கூட எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லே ஆகலை. மந்த்லி இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் பேமெண்ட்ஸ் இதே பண்ணுறனால இதுவும் இல்லை பத்தலையே, இன்னும் பத்தலைன்னு சொல்லி பயங்கரமான ஒரு வெறி, என்ன பண்ணும் அடுத்து அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது டெக் வீடியோஸ் போட்டேன், எல்லா வீடியோஸும் போட்டேன், ஏதோ ஒன்று வைரல் ஆகும் அப்படி நம்பிக்கையில் உட்காந்துட்டேன். வெறும் நம்ப மாட்டீங்க, வெறும் 16 ஃபாலோவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன் இன்ஸ்டாகிராம் சேனல். திடீர்னு ஒரே ஒரு வீடியோ ஓவர் நைட்டில் பார்த்திங்கன்னா வைரல் ஆச்சு. திடீர்னு அது ஒரு 10,000 வியூஸ் போகுது, ஃபாலோவர்ஸ் ஒரு 1,000 பேர் ஏறிட்டாங்க. சரி ஓகே, ஏறிட்டாங்களே அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது, அந்த 1,000 பேருக்காச்சும் நம்ம உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நெக்ஸ்ட்டு அப்படியே அந்த 1,000 பேருக்கு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அப்படியே 10,000 ஆச்சு, 10,000 ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் 1 lakh, 2 lakhs, 3 lakhs, இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 9 lakhs இருக்கும். ஸோ நான் எப்பயுமே ஒரு சொல்கிற ஒரு விஷயந்தான், ஸோ ஒரு ஜாப் இருந்தால் அது மட்டுமே எப்பயுமே வச்சு ட்ராவல் பண்ணாதீங்க. இன்னொரு ஜாப் பேரலலாக கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணால் மட்டும்தான் இங்கே சர்வே ஆக முடியுமே தவிர, நீங்கள் 2 jobs பேரலாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 9 lakhs இருக்குது. நான் அன்றைக்கி வந்து ஒரு பால் பேக்கெட் வாங்க காசு இல்லாமல் இருந்தேன். நான் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்காத நகையே இல்லை, எல்லா நகையும் வாங்கி கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் இப்போ 3 cars நிற்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே முடிச்சிட்டேன். ஏன்னா அன்றைக்கி நடந்த அந்த ஒரு எமோஷ்னல் அன்றைக்கி வீட்டில் நடந்து லிட்ரலாக உட்காந்து எங்கள் சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு அழுது தான். ஸோ எங்கள் ஆண்டி தான் எங்கள் ஃபுல்லாக அன்றைக்கி வந்து வீடு இல்லாமல் வழி இருந்தப்போ எங்கள் ஆண்டி தான் அவங்க வீடை கொடுத்து நீங்கள் இங்கேயே இருங்க பத்திரமா அப்படின்னு சொல்லி அவங்க தான் லிட்டரலாக படிக்கவும் வச்சாங்க. ஆல்மோஸ்ட் வீடு கொடுத்து நீ இன்னும் கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிக்கோ, அதுக்கப்புறம் எப்படியாவது அவனுக்கு 2 பேர் மேலே வந்துருவாங்கன்னு சொல்லி எங்கள் ஆண்டி புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மேலே வந்துட்டோம். இந்த ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கள் வேலை எல்லாத்தையும் மாற்றிடணும் லைஃப்பில் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ எல்லாம் மாற்றினது தான் இது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த விஷயத்த வந்து இப்போவே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் எப்பயுமே சொல்கிறது ஒன்று தான், இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் காமன் தான் இங்கே. நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டேன், எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸும் காம தான். நான் உடனே ஒரு இப்போலாம் 20,000, 30,000 ஃபாலோவர்ஸ் ஆனோடனே நான் பெரிய இல்லை, நீ என்னை ஃபாலோவர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ மேபி அதுதான் மேபி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் கூட இது நினைக்கலாம். நான் இது வரைக்குமே எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ரீப்ளே பண்ணுவேன், ரொம்ப ஹம்பிளாக பிஹேவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் தான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ் ஆகினால் உங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன நல்லா கண்டென்ட்டு கொடுக்க முடியுமேன்னு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்களே தவிர வேறு சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கிறது பேரலாக இருந்தாலும் உங்கள் ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு மட்டும் பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தவொடனே எப்பயுமே போடாதீங்க. நான் வெறும் ஒரே ஒரு ரூமில் ஒரே ஒரு ஐஃபோன் வச்சு ஸ்டார்ட் பண்ணது தான் இது. இப்போ வரைக்கும் நான் ஐஃபோனில் தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வேணால் நிறைய கேஜெட்ஸ் வாங்கியிருக்கலாமே தவிர அப்போ வந்து எதுவுமே இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது மாதிரி நீங்களும் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட்டில் போடாதீங்க, உங்கள் கண்டென்ட்டில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும், ஆல்மோஸ்ட் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ இது ஒரு ஸ்டார்ட் பிஹேவ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் போக போக இது வந்து பெருசாகிட்டே இருக்கும். ஆனால் லைஃப்பில் டஃபஸ்ட் டைம் வந்தால் அது வந்து அனுபவிச்சுருங்க. ஏன்னா அந்த அனுபவிக்கிற பெயின் தான் உங்களை நெக்ஸ்ட்டு கொண்டு போகுமே தவிர வேறு வழியே இல்லை. அதை அனுபவித்தா மட்டும் தான் போகுமே தவிர நார்மலாக வேறு யாருமே உங்களை புஷ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளை மாதிரி லைக் லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. நம்மளுக்கு அப்பா வந்து அவ்வளோவா சம்பாரித்து வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களும் நார்மல் ஒரு லைஃப்பை தான் லீட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளை மாதிரி இருக்கிற பசங்களுக்கு யார் புஷ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் நம்மளை நாமளே புஷ் பண்ணிட்டா தான். அது எப்படி புஷ் பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் எங்கள் அம்மா சொன்னல, ஒரு 3 நாள் வேலைக்கு போனாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் நம்மளை புஷ் பண்ணுமே தவிர வேறு எதுவுமே புஷ் பண்ணாது லைஃப்பில். ஸோ எப்பயுமே கெட் ப்ரிப்பேராக இருங்க, எப்பயுமே சொல்கிறது தான் கெட் ப்ரிப்பேராக இருங்க. அண்டு ஒர்க் ஐடி வேலை
ரெண்டு வேலையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ நான் இது எப்படி பேலன்ஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, காலைல 6 மணிக்கு எந்திரிப்பேன், எனக்கு 10 மணிக்கு லாகின்னு 9:00 வரைக்கும் நான் வந்து இந்த ஒர்க்கு இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதெல்லாம் மைண்டு ஃபுல்லாக ஓடும். மேக்ஸிமம் 7:00 ஸ்டார்ட் பண்ணி 9:00 வீடியோ அப்லோட் பண்ணிட்டு மறுபடியும் லாகின் 10:00 8 லாகின் பண்ணிட்டு 8:00 மேலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டேக்கான ஸ்கிரிப்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் யோசிப்பேன் தவிர, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ கெட் ரெடி ஃபார் எவ்ரி திங். ஸோ லைஃப்பில் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இதுவே உங்களுக்கு இதுதான் என்னோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். ஸோ நீங்களும் இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.